வெல்கம் டு சாத்விக் போஜன். இன்றைக்கி சாத்விக் போஜனோட ரெசிபி சென்னா சாட். ஒன்று வந்து பிளெயின் சாட், இன்னொன்று வந்து சீஸ் சாட். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இது வந்து கொண்டக்கடலை. நீங்கள் கொண்டக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை, மொச்சை, எனி இது எடுத்துக்கலாம். வெள்ளை கொண்டக்கடலையும் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கடலை, காராமணி எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா அஞ்சாறு விசில் விட்டுட்டேன். கொண்டக்கடலையை முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி வேக வச்ச கடலை எடுத்திருக்கேன். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான். இதில் தான் நம்மளோட பொறுமை இருக்குது. வெங்காயம், முள்ளங்கி, குக்கும்பர். குக்கும்பரில் இருக்க விதையை எடுத்துட்டேன் நான். கேரட்டை, தக்காளியும் விதையை எடுத்துட்டேன். கொடமிளகா இதோட விதையும் எடுத்துட்டேன். கோஸு, பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிட்ணுன்றதுக்காக நான் இந்தமாதிரி தின்னாக கட் பண்ணியிருக்கேன். வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சேர்க்கலாம். பீட்ரூட் சேர்க்கலாம். கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி சேர்க்கலாம். நம்ம இஷ்டம்தான், எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். இது வந்து சீஸ் ஒரே ஒரு க்யூப் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து பிளெயின் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து சாட் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து ஏற்கனவே போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த மசாலா காய்க்காக சேர்த்து அரை டீஸ்பூன் தான் உப்பு எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே வந்து உங்களோட ஃப்ளேவர், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஓமப்பொடி எடுத்திருக்கேன் நான். காராபூந்தி எடுத்துக்கலாம், பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கலாம். டயட் கான்ஷியஸாக இருக்கவங்க இதை எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து சாட் மசாலா, உப்பு, சில்லி பவுடர், ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்றவங்க ஹாஃப் லெமன் இல்லை ஃபுல் லெமன், லெமன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஃபோர்க்கால் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலக்கிறதுக்கு நல்லா வரும், ஈவனாக கலந்துடும். இப்போ ஒரு ஒரு காயாக சேர்ப்போம். எல்லா காயும் ஒட்டு மொத்தமாக போட்டுருந்தோம்னா சிலது மிக்ஸ் ஆகாமல் நிற்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இப்போ வந்து கேரட் போட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விடணும். இப்போ வந்து குக்கும்பர் அண்ட் கேபேஜ் சேர்த்துருக்கேன். கேபேஜ் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால சேர்த்துட்டேன். இதோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. பட்டாணிலேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் சேர்த்துடலாம். இப்போ வந்து கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ சேர்த்துருக்கேன். ரெண்டுமே லெஸ் குவான்டிட்டி. நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து கலருன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகாது ஈவனாக. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு முள்ளங்கி சேர்த்துடலாம். இப்போ வந்து ரேடிஷ் அண்ட் க்ரீன் சில்லி சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் கடலை வந்து 2 கப் கடலை எடுத்துருந்தேன் நான். நைட்டே ஊற வச்சு நல்லா காலையில் அதை இன்னொரு வாட்டியை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். காயெல்லாம் போட்டவுடனே இதில் இன்னொன்று என்னென்னா கண்ணாடி பவுலோ இந்த பவுலோ நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துருந்தால் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் வசதியாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்துட்டோம் இல்லையா, இதை அப்படியே மூடி போட்டு 1 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ தான் இந்த எசன்ஸ்லாம் இதில் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பவுலுக்கு நான் வந்து சென்னா சாட்டை ஃபில் பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து கொஞ்சோண்டு ஓமப்பொடி தூவ போகிறேன். ஏன் ஹாஃப் பவுல்னால் இந்த ஓமப்பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸ் வேணும், இல்லைனா கீழே விழுந்துடும். இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு வெங்காயம், கொத்தமல்லி இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு கொத்தமல்லி இல்லைனால நான் இப்போ வந்து இன்னும் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணோன்னா க்ரீன் சட்னி, டேட்ஸ் சட்னி அதெல்லாமும் மிக்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா சொத சொதன்னு ஆகிடும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். டயட்டில் இருக்கவங்க வேணால் இந்த ஓமப்பொடியை எடுத்துகிட்டு மீதியெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன். இன்னொன்று வந்து சீஸ் வச்சு எப்படி பண்ணலான்னு இன்னொரு பவுலையும் ஹாஃப் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு சைடு வந்து ஓம்பொடி போடுறேன். இப்போ இந்த மாதிரி கிரேட்டரில் வந்து சீஸை வந்து லைட்டாக துருவலாம். ரொம்ப வேண்டாம், பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி துருவின்னு விழுந்துடும்.
குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சீஸ் எல்லாம் தாராளமாக சேர்த்து கொடுக்கலாம், ஈவன் டயட்டில் இருக்கவங்க கூட சேர்த்துக்கலான்றாங்க. இதெல்லாம் அவங்கவுங்களோட பர்சனல். இது பார்த்திங்கன்னா பூ மாதிரி விழுந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சோண்டு வெங்காயம் தூவி இப்போ நம்மளோட ஹெல்த்தி சென்னா சீஸ் சாட் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டிலே பண்ணுறதுனால எல்லாம் ஈஸியாக இருக்கும். உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாத்விக் போஜன்.